இன்னைக்கு நம்ம அன்னதானத்துக்கு புதினா சாதம் செய்ய போறோம். இப்போ வந்து பாத்திரம் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊத்தலாம். இப்ப கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம். இப்ப பட்டா, லவங்கம், கடல் பாசி, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்ப வெங்காயம் போட்டுக்கலாம். இப்ப கல்ல பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகாய், இப்ப கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், வேர்க்கடலை போட்டுக்கலாம். இப்ப கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் தேவையான அளவு உருளைக்கிழங்கு, தக்காளி போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்ப கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கிறோம் நாங்க, அது உடம்புக்கு நல்லது. இப்ப புதினா சாதம்ன்றதுனால அரைச்சு வச்ச புதினாவை கொஞ்சம் ஊத்திக்கலாம். இப்ப கொஞ்சம் தேவையான அளவு தயிர், அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு தண்ணி ஊத்திக்கலாம் தேவையான அளவு. இப்ப நல்லா அரிசி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, இப்ப நம்ம அரிசியை போட ஆரம்பிச்சிடலாம்.
சாதம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. புதினா சாப்பாடு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அப்பாவுக்கு இதை படையல் போடலாம். இதை கொஞ்ச நேரம் இன்னும் மூடி வச்சுட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் காயிற வரைக்கும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கலந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நேரம் நல்லா சாப்பாடு வெந்துடுச்சு. சுவையான புதினா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அப்பாவுக்கு இதை படைச்சிட்டு அடி பிடிக்கும். லைட்டாக கலரணும், ரொம்பவும் கலராமல் இருக்கணும். ஏன்னா குழஞ்சிரும் சாப்பாடு. புதினா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாராம், ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா வாசனையாக புதினா சாப்பாடு, சத்தான சாப்பாடு அப்பாவுக்கு படைச்சிட்டு அன்னதானத்துக்கு ரெடியாக வந்துடுச்சு சாராம். நம்மளுடைய துவாரகம் வாயில் அப்பாவுக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நாம் செஞ்ச புதினா சாப்பாடை அங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்தோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க குழந்தைங்க சாப்பிட்டுட்டு, ரொம்ப ரொம்ப ஆனந்தம். நம்ம வெறும் அன்னதானம் மட்டும் கொடுக்குறதில்ல, கேசரி, வாழைப்பழம், அந்த சாப்பாடுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய், இப்படி சகலமும் கொடுக்குறோம். அன்றைக்கி என்ன இருக்கோ அது எல்லாமே செஞ்சு கொடுப்போம். சுண்டல், இப்படி நிறைய வெரைட்டியான சாப்பாடு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். அங்கே இருக்கிற பெரியவங்களுக்கும் அப்பா அருளாசையால் கொடுக்குறோம். இந்த அன்னதானத்துக்கு நீங்களும் உதவி செய்யணும்னு நினச்சின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியல கூகுள் பே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்பி வைக்கலாம். பொருளாகவும் அனுப்பி வைக்கலாம். ஏன்னா எண்ணெய் பாக்கெட்டு, பருப்பு, கடுகு, உப்பு ஏதாவது ஒரு நான் வாங்கி தரேன் சாயினாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார் அப்பா. இந்த அன்னதானத்துக்கு உங்களுடைய பங்கையும் அனுப்பி வைங்க சாயராம். ஓம் சாயராம். அப்பாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடச்சி நாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். ஓம் சாயராம். அல்லாஹ் மாலிக்.